பணம் செலவானா கூட எப்படியாவது சம்பாதிச்சுக்கலாம், ஆனா லைஃப் போனா திரும்ப வராது இல்ல. பணத்தை ரெடி பண்ண பாருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நாங்க பேசிட்டு சொல்றோம். டைம் ஆக ஆக ரிஸ்க் ரொம்ப அதிகம்ப்பா. திருட்டு கேஸோட தலைமறைவு கேஸும் சேர்ந்து தண்டனை அதிகமாயிடும், ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனாலதான் சொல்றேன். சரிங்க சார், அப்ப நாங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்றோம். ஓகே, வரோம் சார். வரோம் சார். என்னங்க 5 லட்சம் ரூபாய் ஆகும்ன்றாரு, அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? நானும் அதைதான் யோசிக்கிறேன். அம்மாவும் வாபஸ் வாங்க மாட்டேன்னு நிக்கிறாங்க, ஆனா இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. அதான் அவரே சொல்றாரு, டைம் ஆக ரிஸ்க்குன்னு. போலீஸ் செல்வம் வீட்டுக்கு எப்போ வேணாலும் சத்யாவை தேடி போகலாம், அதுக்குள்ள நம்ம கேஸை முடிக்கணும். பணத்தை ரெடி பண்றதுக்கு தான் என்ன வழி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாருங்க? சீதாக்கு பார்த்த மாப்பிள கூப்பிடுறாரு. அவர் எதுக்கு இப்ப உங்களுக்கு கால் பண்றாரு? தெரியலையே, கேப்பாரு. ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். இந்த வாரம் வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம், ஆனால் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம், அடுத்த வாரம் மாதிரி வந்துடுறோம். இல்லைங்க, அது வர வேணாம்னு சொல்ல தான் கால் பண்ணேன். ஏன், என்னாச்சு? அது சத்யாங்கிறது சீதாவோட தம்பி தானே? ஆமாம். அந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம். இல்லைங்க, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. அது வேற ஒரு பிரச்சனை, நான் நேரில் வந்து சொல்கிறேனே. எனக்கு அதில் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க, ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்னு தெரியுது. ஆ ஆமாம், சத்யா தெரியாமல் பண்ணிட்டான். நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. என் அப்பா அம்மா இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, சத்யா தெரியாமல் பண்ணிட்டாங்க. சீதா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வேணான்னு சொல்கிறாங்க. ஏங்க, அவங்க நினைக்கிறது கிட்டுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு செட்டாகவும் தோணலைங்க. இப்படி ஒரு பையன் இருக்கிற வீட்டுக்கு எப்போ போலீஸ் வரும்னு தெரியாது. எங்கள் ஃபேமிலிக்கு இது சரி வராது. ஏங்க, நான் தான் சொல்கிறேன்ல, அது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டை, அதை புரிஞ்சுக்காமல் கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அப்போ விலகிக்கிறதான் நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிருந்தா பொண்ணு அம்மா வீட்டுக்கு போவேணான்னு சொல்லியிருப்பேன், இல்லை பொண்ணே அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். யோ, கட்டின பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூடவே வச்சு பாதுகாத்துக்கிறவன் தான் ஆம்பளை. இப்படி பாதியில் விட்டு ஓடுற பத்தியா? உன்ன மாதிரி ஒருத்தனுக்கெல்லாம் எங்கள் சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் லைஃப் தான் போயிடும். நீ என்ன வேணான்னு சொல்றது? உன்ன மாதிரி மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாம். போயிடா ஃபோனா.